ஹலோ டு யர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வெல் அட் ஹோம். வெல்கம் பேக் சயின்ஸ் கிளாஸ் ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட். இன் திஸ் வீடியோ செக்ஷன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் சாப்டர் 9, லெசன் த லிவிங் ஆர்கானிசம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஹேபிட்டட். அதாவது உயிருள்ள உயிரினங்கள் இருக்குது தெரியுமா, அந்த உயிரினங்களோட தன்மை, சிறப்பியல்பு, பண்புகள், அதை பற்றியும் அதோட வாழ்விடங்கள் பற்றியும் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, நவ் ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன். பெஹலி அண்டு பூஜோ வெண்ட் ஆன் வெக்கேஷன்ஸ் டு மெனி பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒன் சச் ட்ரிப் லுக் தெம் டு த ரிவர் கங்கா இன் ரிஷிகேஸ் என்ற பிளேஸ்க்கு அவங்க போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா, தே கிளைம்டு த மவுண்டைன்ஸ் ஆஃப் த ஹிமாலயா வேர் இட் வாஸ் வெரி கோல்டு. ஸோ ஹிமாலயாவுக்கு போகிறாங்க, அங்கே ரொம்ப ரொம்ப கோல்டாக இருக்குது. தே சா மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் ஆன் தீஸ் மவுண்டைன்ஸ். ஸோ அந்த மவுண்டைன்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா, ஓக்ஸ், பைன் அண்ட் டியோட்ரஸ். ஸோ அந்த சவுக்க மரம், பைன் மரம், இந்த மாதிரி மரத்தெல்லாம் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்துருக்காங்க. வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஒன்ஸ் நியர் த ஹோம் ஆன் த பிளேன். ஸோ பிளேனில், அதாவது நம்மளை மாதிரி இருக்கிற நிலத்துக்கும் மவுண்டைன் ரீஜனுக்கும் இருக்கிற ட்ரீஸுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் எட் அனதர் ட்ரிப் தே ட்ராவல்டு டு ராஜஸ்தான் அண்டு மூவ் ஆன் கேமல் த்ரூ த ஹாட் டெசர்ட். நெக்ஸ்ட்டு ராஜஸ்தானுக்கு ஒரு ட்ரிப் போகிறாங்க. ராஜஸ்தானில் ஸோ அங்கே வந்து ஹீட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஏழு பிளேசஸ் எல்லாத்துக்குமே வந்து போயிட்டுருக்காங்க, மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ கேமலில் அவங்க ரைட் பண்ணுறாங்க. தே கலெக்டட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேக்டஸ் பிளான்ஸ் ஃப்ரம் திஸ் ட்ரிப். ஸோ அந்த ட்ரிப்லேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி தே வெண்ட் ஆன் எ ட்ரிப் டு பூரி அண்ட் விசிட்டட் த சீ பீச் டோட்டட் வித் கெசோரின் ட்ரீஸ். ஓகேங்களா, அங்கே இருக்கிற சவுக்கு மரம்லாம் இருக்குது தெரியுமா, ஸோ அந்த மரத்தெல்லாம் அவங்க பார்த்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே சீ ஏரியாவில், சீ ஷோர் கிட்ட இருந்து அங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்க அந்த கெசோரினா ட்ரீஸ், அதை பற்றிலாம் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, விசிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, வைல் ரீகலெக்டிங் ஆல் த ஃபன் தட் தே ஹேட் ஆன் தீஸ் ட்ரிப்ஸ் எ தாட் ஸ்ட்ரக் தெம். ஓகேங்களா, அவங்க மைண்டில் என்னென்னலாம் வந்துச்சோ அதெல்லாம் வந்து இது வரைக்கும் போயிட்டு வந்த இடத்த பற்றிலாம் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல் தீஸ் பிளேசஸ் வேர் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர், சம் வேர் கோல்டு. ஸோ இது வரைக்கும் போன இடம் எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒன்றை விட இன்னொன்று டிஃப்ரெண்ட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சம் வேர் கோல்டு, ஒரு சில இடத்துல ரொம்ப கோல்டாக இருந்தது. சம் வேர் ஹாட், ஒரு சில இடம் ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. சம் வேர் ட்ரை, ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அண்டு சம் பிளேசஸ் ஸோ ஹியூமிட், அதாவது ஈரப்பதமாக இருந்துச்சு. அண்ட் எட் ஆல் ஆஃப் தெம் ஹேட் மெனி ஆர்கானிசம்ஸ், அங்கே வந்து நிறையா க்ரீச்சர்ஸ், அதாவது உயிருள்ள உயிரினங்கள் நிறையா இருந்தது. வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், மெனி ஆர்கானிசம்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தே ட்ரைடு டு திங்க் ஆஃப் எ பிளேஸ் ஆன் எர்த் வேர் தேர் மே நாட் பி எனி லிவிங் க்ரியேச்சர்ஸ். பூஜோஸ் தாட் ஆஃப் பிளேசஸ் நியர் ஹிஸ் ஹோம். இன்சைட் த ஹவுஸ் ஹீ ட்ரைடு த கபோர்ட்ஸ், ஹீ ஹேட் தாட் தட் தேர் மே நாட் பி எனி லிவிங் ஆர்கானிசம் ஹியர். ஸோ எர்த்தில் எங்கெல்லாம் வந்து இந்த லிவிங் க்ரியேச்சர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத அவங்க திங்க் பண்ணுறாங்க. திங்க் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சர்ச் பண்ணுறாங்க. ஹி ஹேட் தாட் த மே நாட் பி எனி லிவிங் ஆர்கானிசம் ஹியர், அவங்க வீட்டில் எதுவுமே லிவிங் ஆர்கானிசம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பட் ஹீ ஃபவுண்ட் ஒன் டைனி ஸ்பைடர் இன் த கபோர்ட். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கபோர்டில் ஒரு சின்ன ஸ்பைடரை வந்து பார்த்துருக்காங்க. அவுட்சைட் The home to that did not seem to be any place he could think of that did not have living creatures. ஸோ அந்த ஸ்பைடரை மட்டும் தான் பார்த்தாங்க, வேறு எதுவுமே பார்க்கல. ஓகேங்களா, வெளியும் தேடி பார்க்குறாங்க, வேறு எந்த க்ரியேச்சர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அவங்க வந்து எதுவுமே இல்லை, க்ரியேச்சர்ஸ்னு ஒன்றும் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. பெஹலி ஸ்டார்டட் திங்கிங் அண்ட் ரீடிங் அபவுட் ஃபேர் அவே பிளேசஸ். ஸோ இந்த தூரமாக போயிட்டு வந்தாங்க தெரியுமா, அந்த பிளேசஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஷீ ரீட் தட் பீப்புள் ஹாவ் ஈவன் ஃபவுண்ட் டைனி லிவிங் ஆர்கானிசம் இன் த ஓப்பனிங் ஆஃப் வெல்கனோ. ஸோ வெல்கனோட ஓப்பன் இருக்குது தெரியுமா, அந்த ஹோலு, அந்த ஹோலில் கூட ஒரு சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ரீட் அந்த புக்கில் இருக்கிறத ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய ஆர்கானிசம் ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன குட்டி டைனி ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, உயிருள்ள பொருட்கள். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே வந்து லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா,
ஆர்கானிசம்ஸ் அண்ட் த சரௌண்டிங்ஸ் வேர் தே லிவ். இந்த உயிருள்ள உயிரினங்கள்லாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் வந்து எங்கெல்லாம் லிவ் பண்ணுது, அதை சுற்றி நம்மளை சுற்றி எந்தெந்த இடத்துலலாம் அது லிவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்ப்பான். ஓகேங்களா. அனதர் தாட் தட் அக்யூர்டு டு பெஹலி அண்ட் பூஜோ வாஸ் அபவுட் த கைண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் தட் வேர் ப்ரெசன்ட் இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் தட் தே ஹேட் விசிட்டட். அவங்க விசிட் பண்ண ஒவ்வொரு இடமே, அவங்க வந்து ராஜஸ்தான் போனாங்க, ஹிமாலயாஸ் போனாங்க, பிளெயினில் இருக்காங்க. பிளெயின்ஸ்னால் வானத்தில் பறக்கல அந்த பிளெயின் கிடையாது, பிளெயின்ன்றது நார்மல், அதாவது தக்காண பீடபூமி இந்த மாதிரி பிளேசஸ். ஓகேங்களா. ஸோ மவுண்டைன் ரீஜன், அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் நார்மலாக இருக்கிற ரீஜன் தான் வந்து பிளெயின் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நம்ம இருக்கிற இடம்லாம் பிளெயின் ரீஜன். ஸோ இந்த பிளெயின் ரீஜன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், ஆர்கானிசம்ஸ், அப்புறம் அங்கே இருக்கிற க்ரியேச்சர்ஸ், சின்ன சின்ன பிளான்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க திங்க் பண்ணுறாங்க. த டெசர்ட் ஹேட் கேமல், த மவுண்டைன் ஹேட் கோட்ஸ் அண்ட் யாக். ஸோ டெசர்ட்டில் என்ன பார்த்தாங்க, கேமல் பார்த்தாங்க, மவுண்டைனில் கோட்ஸ் அண்ட் யாக், இதெல்லாம் பார்த்துருக்காங்க. பூரி ஹேட் சம் அதர் க்ரியேச்சர்ஸ். ஸோ அந்த பீச் ஷோர் இருக்குது தெரியுமா, அங்கே ஒரு சில அனிமல்ஸ் பார்த்துருக்காங்க. என்னென்ன கிராப்ஸ் ஆன் த பீச் அண்ட் சச் எ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் பீயிங் கேட்ச் பை த ஃபிஷர் மேன் அட் த சீ. சீலேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து ஃபிஷஸ்லாம் வந்து கேட்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் நண்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. அண்ட் தென் தட் இட் சீம் டு பி சம் க்ரியேச்சர்ஸ் லைக் ஆண்ட் தட் வேர் ப்ரெசன்ட் இன் ஆல் திஸ் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். ஆண்ட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்டு எல்லா இடத்துலையுமே இருக்கும், பட் ஒவ்வொரு இடத்துக்கும் அது என்ன ஆகும், வேரியஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல இப்போ நம்மளோட பிளேனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து டூ ஆர் த்ரீ டைப்ஸில் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி மரத்தில். நெக்ஸ்ட் வந்து மவுண்டைன் ரீஜனில், இங்கெல்லாம் வந்து வெவ்வேறு விதமாக வந்து ஆண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. The kinds of plants found in each of these region were so different from the plant of other region. ஒவ்வொரு ரீஜியனுக்கும் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை தன்னைத்தானே வடிவமைச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பிளான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மல் ரீஜனில் இருக்க பிளான்ட்டுக்கும், மவுண்டன் ரீஜனில் இருக்க பிளான்ட்டுக்கும், நெக்ஸ்ட் டெசர்ட் ஏரியாவில் இருக்க பிளான்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. வாட் அபவுட் த சரௌண்டிங்ஸ் இன் தீஸ் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் வேர் தே த சேம். ஏன் அங்கே வந்து எல்லாமே சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுக்கான ரீசன் என்னென்னா அது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே வடிவமைச்சுக்குது. ஓகேங்களா. தன்னைத்தானே வடிவமைச்சுக்குதுன்னா அடாப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வாழ்கிறதுக்கு அது தன்னைத்தானே வந்து அடாப்ட் பண்ணிக்குது. மெனி பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பிக் அண்ட் ஸ்மால். நிறையா பிளான்ட்ஸ் அந்த அனிமல்ஸ் வந்து பிக்காக இருக்கும், அப்புறம் ஸ்மாலாக இருக்கும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பெர்ஹாப்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் லைக் ட்ரைடு லீவ்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் லைக் போன்ஸ். அந்த பிளான்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஒரு சில அனிமல்ஸோட போன்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. பார்ட் ஆஃப் ஒரு சில பிளான்ட்டோட லீஃப் எப்படி இருக்கும்னா அனிமல்ஸோட போன்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. வி மே ஆல்சோ ஃபைன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாயில் அண்டு பெபிள்ஸ். ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் சைன்ஸ் ஆஃப் சாயில்ஸும் வந்து பார்த்துருக்காங்க. அது வந்து கிளே சாயில், நெக்ஸ்ட்டு வந்து லூமி சாயில், அடுத்தது சாண்டி சாயில். ஸோ இந்த மாதிரி சாயில் டைப்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட பெபிள்ஸ் இருக்குது தெரியுமா, அதாவது கூழாங்கற்கள். ஸோ அதுவும் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாட்டர் இன் த ஓஷன்ஸ் மே ஹாவ் சால்ட்ஸ் டிசால்வ் இன் இட் ஆஸ் டிஸ்கஸ்ட் இன் சாப்டர் 5. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீயில் பார்த்தீங்கன்னா, ஓஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன இருக்குது, சால்ட் கண்டென்ட் அந்த வாட்டரில் அதிகமாக இருக்குது. ஸோ சால்ட் வந்து அதிகமாக அதில் என்ன இருக்குது, டிசால்வ் ஆகிருக்கு. தேர் குட் பி மெனி மோர் ஆப்ஜெக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த சால்ட்டி வாட்டரில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன இருக்குது, அதாவது நிறையா அனிமல்ஸ் ஆகட்டும், க்ரீச்சர்ஸ் ஆகட்டும், ஃபிஷ்ஷு, கிராபு, ப்ரான், இது மட்டும் தெரியாமல் நம்மளுக்கு இன்னும் நிறையா சில ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸ்டார் ஃபிஷ் இருக்குது, அடுத்தது சீ ஹார்ஸ், டால்ஃபின், இந்த மாதிரி நிறைய வேல். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து அந்த சீலேயும் இருந்துட்டு தான் இருக்குது, அந்த சால்ட்டி வாட்டர்லேயும் லிவ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா. ஆஸ் வி கோ த்ரூ த சாப்டர் கீப். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் ஹேபிடேட் அண்ட் அடாப்டேஷன். ஹேபிடேட் அப்படின்றது என்னென்னா வாழ்விடங்கள். நெக்ஸ்ட் அடாப்டேஷன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றி அமைச்சுக்கிறது. ஓகேங்களா. தன்னைத்தானே
அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தெரியுமா, அந்த மாதிரி ஓகேங்களா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறது. ஓகே ஸோ ஓகே லிசன், இன் த சி பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆர் சரவுண்டட் பை சலைன் வாட்டர். ஸோ சீல இருக்க பிளான்ட்ஸு அனிமல்ஸ் இதை சுற்றி என்ன இருக்குது, வெறும் சலைன் வாட்டர் அதாவது சால்ட்டி வாட்டர்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் தெம் யூஸ் த ஏர் டிசால்வ் இன் வாட்டர் ஓகேங்களா. அந்த வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்க ஏர் ஆக்சிஜனை மட்டும்தான் என்ன பண்ணுது, டிசால்வ் ஆகிருக்க ஆக்சிஜனை தான் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையுமே ஃபிஷ் எல்லாமே என்ன பண்ணிக்குது, இன்ஹேலுக்கு யூஸ் பண்ணிக்குது ஓகேங்களா. தேர் இஸ் வெரி லிட்டில் வாட்டர் அவைலபிள் இன் த டெசர்ட். டெசர்ட்டில் கொஞ்சோண்டு வாட்டர் மட்டும்தான் இருக்குது. இட் இஸ் வெரி ஹாட் இன் த டே டைம் அண்ட் வெரி கோல்டு அட் நைட் இன் த டெசர்ட். டெசர்ட்டில் மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹாட்டாக இருக்கும், அதாவது எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீமாக கோல்டாக இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்லேயும் ஒரு சில அனிமல்ஸ் வந்து லிவ் பண்ணிட்டு தான் இருக்குது. த அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் ஆஃப் த டெசர்ட் லிவ் ஆன் த டெசர்ட் சாயில் அண்ட் ப்ரீத் ஏர் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். ஸோ அங்கே இருக்கிற ஹீட்டான காற்றை தான் என்ன பண்ணுது, சுவாசிக்குது, அந்த ஹீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கு. அதே மாதிரி நைட் டைமில் அந்த கோல்டில் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, தூங்குது, வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது தன்னைத்தானே என்ன பண்ணிக்குது, அடாப்ட் பண்ணிக்குது ஓகேங்களா. த சி அண்ட் த டெசர்ட் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் சரௌண்டிங்ஸ் அண்ட் வி ஃபைண்ட் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் தீஸ் டூ ரீஜியன். ஸோ சீல இருக்கிற அனிமல்ஸ் கூடையும் அடுத்தது வந்து டெசர்ட் ஏரியாவில் இருக்கிற அனிமல்ஸ்க்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப், ஏன்னா அது வந்து வெறும் மண்ணில் மட்டும்தான் இருக்குது, தண்ணியே இல்லாமல் மண்ணிலே வாழுது. சீல இருக்கிற அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா மண்ணு இல்லாமல் தண்ணியை மட்டுமே யூஸ் பண்ணியே வாழுது ஓகேங்களா. இது ரெண்டுத்துக்கும் அப்படியே ஆப்போசிட் டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் தானே, சீக்கும் டெசர்ட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த ரெண்டு அனிமல்ஸுமே அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்குது ஓகே. ஸோ இப்போ சீன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரி டெசர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா கேமலில் அதிகமாக தண்ணியில் இருக்க முடியாது கேமலால் ஓகேங்களா. லெட் அஸ் லுக் அட் டூ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் த டெசர்ட் அண்ட் த சீ. ஏ கேமல் அண்ட் ஏ ஃபிஷ் ஓகேங்களா. டெசர்ட்டில் கேமலையும் சீல ஃபிஷ் இது ரெண்டத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். த பாடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ கேமல் ஹெல்ப் இட் டூ சர்வைவ் இன் டெசர்ட் கண்டிஷன்ஸ் ஓகேங்களா. கேமலோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா டெசர்ட் கண்டிஷனில் டெசர்ட் ஏரியாவில் வாழ்கிற அளவுக்கு சர்வைவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட பாடி கண்டிஷன்ஸே அமைஞ்சிருக்கு. கேமல் ஹாவ் லாங் லெக்ஸ் வித் ஹெல்ப் டு கீப் தியர் பாடி அவே ஃப்ரம் த ஹீட் ஆஃப் த சேண்ட் ஓகேங்களா. இப்போ ஆஃப்டர்நூன் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஏரியாவில் ஒரு 11 o'clock இருந்தே அது ஈவினிங் வரைக்குமே ரொம்ப ஹாட்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாட்டாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற அனிமல்ஸ் வந்து கீழே நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ கேமல் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால தான், அதாவது அதோடய பாடி வந்து லெக்லாம் நீட்டமாக இருக்கிறதுனால தான் அதோட பாடி கீழே மண்ணில் படாமல் அந்த ஹீட்டை வந்து ஹீட்லேருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது ஓகேங்களா. அதோட கால் வந்து நீட்டமாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் இது தான், அதாவது ஹீட்டுலேருந்து தன்னைத்தானே அதோட பாடியை காப்பாற்றிக்கிறதுக்காக அதோடய கால்கள்லாம் நீட்டமாக வளர்ந்துருக்கு ஓகேங்களா. தே எக்ஸ்க்ரீட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின், அது வந்து வெளியேற்றுற யூரினும் வந்து கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டில் தான் யூரினை வந்து வெளியேற்றிட்டுருக்கு. த டங்க் இஸ் ட்ரை அண்ட் தே டு நாட் ஸ்வெட், அது மட்டும் இல்லாமல் அதோட டங்க் இருக்குல்ல அது போடுற சாணம் அது வந்து ரொம்ப ட்ரையாக மட்டும்தான் போட்டுட்ருக்கு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அதிகமாக வேர்க்கவே வேர்க்காது ஓகேங்களா, சுத்தமாக வேர்க்கவே வேர்க்காது கேமலுக்கு. சின்ஸ் கேமல் லாஸ் வெரி லிட்டில் வாட்டர் ஃப்ரம் தியர் பாடி தே கேன் லிவ் ஃபார் மெனி டேஸ் வித்தவுட் வாட்டர். ஸோ கொஞ்சம் தான் வந்து வாட்டர் வந்து வெளியே போகிறதுனால கேமல் வந்து தண்ணி இல்லாமலே ரொம்ப நாள் வந்து வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் த எண்ட் ஆஃப் அவர் டாபிக். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் லீவ் அ கொஷின் இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். ரிமைனிங் வி வில் சி லேட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல், ஹாப்பி லேர்னிங்.